எல்லாருமே குளிக்கலாம், அதை பற்றி தப்பே கிடையாது. நம்ம சாம்பு தேய்க்கி குளிக்கிற மாதிரியே நம்ம காலையில் ரெண்டு காயை தேய்ச்சி சித்தனாழி வச்சுருந்து நீங்கள் குளிச்சு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்போம் சீர்காழி கதிர் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வித்தியாசமான காயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். காயின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய காலத்தில் உள்ள காய் தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஷாம்பு வந்து டியூப்பில் வரும், அதுதாங்க அந்த கும்பளங்காய் ஷாம்புன்னு சொல்லுவாங்க அதை. அது நல்லா இந்த மஞ்சள் கலரில் டியூப்பில் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கும்பளங்காயெலாம் இப்போ நிறைய மறைஞ்சி போச்சுங்க. அந்த காலத்தில் இந்த கும்பளங்காயை தான் ஷாம்பு சோப்பில் இருந்து எல்லாமே அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க அந்த காலத்தில். இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஷாம்பு, முடி வளர்கிறதுக்கு ஒரு ஷாம்பு, முடி கொட்டுறதுக்கு ஒரு ஷாம்பு, நமக்கு இந்த பொடுகுக்கு ஷாம்பு, பேன் கொடுக்கறதுக்கு ஷாம்பு, கருப்பாக இருக்கிற முடிய வெள்ளையாக ஆக்கிறதுக்கு ஷாம்பு, வெள்ளையாக இருக்கிற முடிய கருப்பாக்கிறதுக்கு ஷாம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா 16 வயசு 60 வயசாக காமிக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு இருக்குங்க, 60 வயசு 16 வயசு காமிக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு இருக்குங்க. கண்ணாப்புனாலும் பார்த்தீங்கன்னா ஷாம்பு நிறையா ஆகிடுச்சு. இருந்தாலும் பழைய காலத்து ஷாம்புனா இந்த கும்பளங்காய் தாங்க. இந்த கும்பளங்காயை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் சமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம் இது இருக்கு பாருங்க, இதுதான் அந்த கும்பளங்காய் செடி. இது பார்த்தீங்கன்னா முக்கா காயாக இருக்குது, முக்கா காய் இந்த கும்பளங்காய் தான். கும்பளங்காய் இதே இருக்கு பாருங்க, பழம் இன்னும் மஞ்சளாகவும் வந்து இதாங்க கும்பளங்காய் இருக்கு பாருங்க. இது காய். இது இந்த கும்பளங்காய் செடியை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், இலையெல்லாம் சின்ன சின்னதாக இந்த முள்ளு முள்ளாக இருக்கும். இது இருக்கு பாருங்க, இதான் இந்த கும்பளங்காய் செடி. இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரில் அழகாக பூக்கும். இந்த கும்பளங்காய் பூ இப்படி தான் இருக்கும், சங்கு பூ மாதிரியே இருக்கும். இது பாருங்கள் பிஞ்சு எப்படி வச்சுருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பிஞ்சு. இதுக்கப்புறம் காயாகி பழமாகிடுங்க, மஞ்சள் கலராக போய்டும் பழம். பழத்தை காட்டுறோம் உங்கள்கிட்ட, பழம்லாம் கீழே விழுந்து கிடக்கு. இந்த கிடக்கு பாருங்கள் பழம், இதெல்லாம் பழம் தாங்க. கும்பளங்காயை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குங்க, அதில் ஒரே காடு. இந்த காட்டு உள்ள இவ்வளோ கும்பளங்காய் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலீங்க. இதெல்லாம் நிறையா அழிஞ்சு போச்சுங்க, இந்த மரமே கும்பளஞ்செடியே இல்லை. இந்த ஷாம்பு மாரி தேய்ச்சி குளித்தோம்னா வேறெல்லாம் அவ்வளோ பளபளன்னு இருக்குங்க. தேவையான அளவு இந்த கும்பளங்காயை பறிச்சிட்டோம். இந்த கும்பளங்காய் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை வைகாசி மாதத்தில் மட்டும்தாங்க கிடைக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது கிடைக்கும். மற்ற நாளெல்லாம் அந்த காய் கிடைக்காதுங்க. இந்த இந்த கோடைக்கால காய் தான். இந்த காயை தேய்ச்சி கொடுத்தோம்னா அவ்வளவும் குளிர்ச்சிங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. குளிர்ச்சி தான், குளிர்ச்சி தான். இதுதாங்க அந்த கும்பளங்காய். நான் செடியெலாம் காட்டியிருப்போம், நீங்கள் போய் வேறு ஏதாவது காயை பறிச்சிட்டு தடவிட்டு நிற்காதீங்க. இந்த காயை நம்ம வெயிலில் வச்சோம்னாலே நுர வரும், அமுக்கணும்னா நுர வரும். நிறைய பறிச்சிட்டோம், இதை பத்தி இந்த ஐயாட்ட கேட்போம். சொல்லுங்க ஐயா, இந்த கும்பளங்காய் என்ன பண்ணலாம்? கும்பளங்காயே ஆடு தின்னும், பொடுவுக்கு ரொம்ப நன்மை. இது ஆடு மாடுலாம் திங்கும், எல்லாம் சாப்பிடும், எல்லாம் சாப்பிடும், ஆடும் சாப்பிடும், மாடும் சாப்பிடும். அது வாடகை சாப்பிட்டு தான் தீரும், அந்த அளவுக்கு வாடகை வாசனையா இருக்கும், வாசனையா இருக்கும். அதாவது இந்த பொடுவுக்கு நம்ம தேய்ச்சி தலை மூலம்னா அந்த பொடுவு கெடுவு எதோ பேனுக்கு எதுவுமே இருக்காது, குளிர்ச்சியான பொருள், குளிர்ச்சியான பொருள். ஆனால் பொடுவு தலையில் பொடுவெலாம் இருக்காது, பொடுவெலாம் பிடிக்காது, பேனும் பிடிக்காது. ஐயா சொல்கிறது நல்லா கேட்டிருப்பீங்க. இந்த காயில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. நம்ம கடையில் ஷாம்பு வாங்கி குளிக்கிறோம், நுரை தாங்க வருது, செத்த நேரத்தில் தலையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி கும்பளங்காய்
அந்த காலத்துலலாம் ஷாம்பு இதாங்க இந்த காயை பறித்து இந்த பழங்க இது இந்த பழத்தை பறித்து வெயிலில் சத்த நேரம் வச்சுட்டு அப்படியே உரிச்சாங்கன்னா அந்த சதையில் உள்ள தோல் வந்துடும். அந்த சதையை நல்லா கசக்கிட்டு தலையில் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளித்தோம்னா எப்படியாப்பட்ட பொடுகாக இருந்தாலும் கொட்டிடுங்க. பேன் வராது. தலையை பார்த்தீங்கன்னா போட்டு பிடுங்கிட்டு கிடப்பாங்க, அரிப்பு தாங்க முடியாது. பார்த்தீங்கன்னா முடியலாம், வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சொரிஞ்சு சொரிஞ்சு அப்படியே பொல பொலன்னு வெள்ளை வெள்ளையாக கொட்டும் பொடுகு. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறது இந்த கும்பளக்காய் தாங்க. இதில் ஏகப்பட்டது இருக்குது மருத்துவ குணம். ஆனால் இந்த பழம் சாப்பிடலாம தெரியலன்னா ஆடு சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம சாப்பிட முடியாது, மனிதர்கள் சாப்பிட முடியாது. உயிரின ஆடு மாடுலாம் சாப்பிடுங்க, சாப்பிடும், ஒன்றும் செய்யாது. நல்லா தான் இருக்குது. பழம் கசப்பாக இருக்குமா? ஐயோ ஒன்றும் செய்யாதுங்க. இதே நம்ம வந்து இதில் பிரச்சனையே கிடையாது. நம்மளே சாப்பிடக்கூடிய பொருள் தான் இது. அப்படியே ரவ காண வச்சு பாருங்க, வாயில் என்ன செய்யுதுன்னு பாருங்க. அதான் பார்த்துட்டு நுரை வருது பாருங்க. அதுதான் நுரையா இருக்கும். இங்கே பாருங்க, அதை பாருங்க, நுரை நுரையா வரும். இது பொடு பொடு கீடு பேனு கீடு எந்த விதமான இதான் எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருள் தான் அது. நம்ம பழம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இனிப்பு இருக்குது. ஆடு மாடெலாம் திங்கும் போது நம்மளும் திங்கலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் நினைக்கலாம். இது வந்து பொடுகுக்கு தலையில் தேய்ச்சி குளிக்கலாம், அதை தான் செய்யலாம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே இதை போட்டு நல்லா தேய்ச்சோம்னா நுரை வருது. இந்த பாருங்க நுரைய குழ குழன்னு ஷாம்பு மாரியே இருக்குது பாருங்க. நல்லா தேய்ச்சோம்னா எப்படியாப்பட்ட பொடுகாக இருந்தாலும் கொட்டிடும். இந்த வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது. கும்பளம்பழம் வாசனை அருமையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இதுதான் நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க. இல்லையா, நானே தான் நாட்டு கம்பு அரைச்சு அம்மியில் வச்சு தேய்ச்சி முழி விடுங்க கூழ் மாதிரி பொடுவூர்க்காய் என்ன கேளுங்க, கம்புல அவ்வளோ இருக்குது. நாட்டு கம்பில் அந்த இந்த கம்பில் விவசாய கம்பு கிடையாது, விவசாய கம்பு கிடையாது, நாட்டு கம்பு. நாட்டு கம்பில் கம்பு கூட ஊரில் தான் அப்போ நிறையா இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போலாம் யார் விரைக்கிறாத கம்பே அழிஞ்சிருச்சு. வேலை இல்லை. இப்போ கம்பு இருக்குங்க, ஐயப்பெருமாள் செட்டியார்கள் இருக்குது, எல்லா வகையும் எல்லா வகையும் இருக்குது. ஆமாம் ஆமாம். கம்பு இருக்குது, நாட்டு கம்பு, வடக்க போகும், வடக்கு இருக்குது, சாப்பிட பண்ணுறாங்க. வடக்கெல்லாம் உண்டு, வடக்கெல்லாம் இருக்குது நிறையா. நம்ம ஏரியாவில் இப்போ யாருமே மறந்துட்டாங்க. அதை கம்பு கேழ்வரகு எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் எனக்கு ஒரு மார்க்கா கேவருக்கா மாடு தின்னுட்டு ஆசைப்பட்டு வாங்கிட்டு சொல்லி என் மாவளை அதை விரைச்சி கொஞ்சோண்டு இதை கேளை மாடு தின்னுட்டு முடியாது. ஒரு மரக்கா இருக்கும் இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்காக எடுத்தோம்னு வச்சிங்கன்னா இந்த கும்பளங்காயை பற்றி யாருக்குமே தெரியாதுங்க. வருங்கால சங்கதிகளாம் தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு அழிஞ்சிருச்சு போயிடுச்சு இந்த மரம். கும்பள மரமே எங்கேயுமே கிடையாது. நம்ம ஒரு பெரிய காட்டு உள்ளதான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மரத்தை தேடி இந்த பழத்தை பறிச்சுட்டு வந்தோம். அது சரியான காடுங்க, அது மோசமான காடு. அந்த காட்டில் போய் பறிச்சுட்டு வந்து தான் இந்த கும்பளங்காயை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை. ஐயாலாம் சொன்னாங்க இந்த கும்பளங்காயை பற்றி, இதில் அவ்வளவும் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான புது புது வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சீர்காழி கதிர் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க.